ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், ஓட்டர் சென்டருக்கு போவோம். அதாவது இந்த ஓட்டிங் போடுற சென்டர், பூத்ஸ்லாம் இருக்குதுமா, இந்தியன் சென்டர்ஸ், அங்கே போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அங்கே ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகி அது வந்து நமக்கு கார்டாகி நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு போஸ்டட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி ஆன்லைன்லேயே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம், ஸோ அதை எப்படி நம்ம கெட்டின் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணால் அது என்ன ஆப்ன்றது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணுங்க, ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கீழே காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படியும் நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ப்ராசஸை வந்து அப்லோட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்டு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நம்ம ட்ரைவிங் சென்டர்லேயே காசு கொடுத்து பண்ணிட்டேன். இப்போது வந்து என்னோடய கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் அக்ரோன் செலுத்திவிடுங்க. ஸோ இப்போது ஆப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். இப்போ க்ரோம்குள்ளே போனதுக்கப்புறம் எபிக் டவுன்லோட், நம்ம நியூவாக வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை சர்ச் இன் எலக்டோரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஓட்டர் பேட் ரோல் அண்ட் தென் ஓட்டர் போர்ட் அண்ட் தென் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் அண்ட் தென் டவுனில் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க தெரியுமா. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நாங்கள் மேலேயே காட்டுது பாருங்கள். ப்ரிஃபரன்ஸ் ஐடி நம்பர், ஒரு நம்பர் இருக்கும் மினிமம், அது வந்து ஐ திங்க் 8 to 10 digits இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அக்யூரேட்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ இங்கே தமிழ்நாடுனா தமிழ்நாடு, சென்னை, கேரளானா கேரளா, இல்லை நான் வந்து அப்படின்றத நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அண்ட் தென் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அது அப்போ அஃபெக்டடா, ஐ மீன் அதை அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படின்ற ஆப்ஷன் டீட்டெயில்டாக அதில் காட்டிடும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு எனக்கு பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 150 ரூபா வேஸ்ட் பண்ணுறது வந்து உங்கள் ஸ்டூபிடிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ், வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலேட்டட் வியூஸ்லாம் வேணுமா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை கைஸ்.